இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு அபிஷேகம். ஒரு பரலோகத்தில் உள்ள தங்க பக்கிஷம், அனாயிண்டிங் இஸ் எ ஹெவன்லி கோல்டன் ட்ரெஷர். சகரியாவின் புஸ்தகம் 4:1-3 11-14 என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும், அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒளிவு மரங்கள் இருக்கிறது என்றேன். இந்த குத்து விளக்குக்கு 2 பக்கங்களிலும் 2 ஒளிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். 11:1 பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒளிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன் நிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒளிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். நல்ல கவனம். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை, சாதாரண எண்ணெய் அல்ல, அது பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறாய ஒளிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இறங்க பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த 2 ஒளிவ மரங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய சமூகத்திற்குள் போய் நிற்க அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறது. அந்த அபிஷேகம் பொன்னிறமான எண்ணெயை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேற்கண்ட வசனங்களின்படி அபிஷேகம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற பரலோக தங்க பக்கிஷம். இட்ஸ் அ கோல்டன் ட்ரெஷர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வி நெவர் நியூ த வேல்யூ ஆஃப் தி அனாயிண்டிங் ஆஃப் காட். தேவனுடைய அந்த அபிஷேகத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது. அந்த அபிஷேகம் நம்மை வெளியேறப்பெற்ற பொன்னாக மாற்றி தேவனிடம் கொண்டு போய் விடும். நல்லா கவனித்துக்கிட வேண்டும். நீ அபிஷேகத்தை பெற்றுட்டு இருக்கியா? இட் ஹாஸ் டு பி ப்ரொடெக்டட். உன் கையில் ஒரு தங்கத்தை கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா
ஏனோ தானோன்னு தூக்கி போட்டுருவியா? சாதாரண ஒரு கடுக்கனே 10 தடவை தொட்டு பார்க்குறாய், இருக்குதா போயிட்டான், இருக்குதா போயிட்டான். அந்த தங்கத்தை இங்கேன போட்டு வைக்கிற, இங்கேன போட்டு வைக்கிற, என் காதில் இருந்து கழுத்து வரைக்கும் தொங்க போட்டு வைக்கிற, அதையே அப்படி நீ போட்டு உன்னை அழகுபடுத்தினா, இந்த அபிஷேகம் உன்னை எவ்வளவோ அழகுபடுத்தும் ஐயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலையும் உயர்த்துகிறது இந்த அபிஷேகம்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கும் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்கள் வெளிப்படுத்தல உபத்திரவத்தின் காலத்தில் ஒரு ரெண்டு சாட்சிகள் வந்து நிற்கும். அந்த ரெண்டு சாட்சிகளுமே ஆண்டவர் இந்த ரெண்டு ஒலிவ மரங்களுக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவார். அவர்கள் இருவரும் அபிஷேகம் பெற்றவர்கள். அன்னைக்கு அந்த பகுதிக்குள்ளே போகாமல் எப்படி அது நம்மை பொன்னாக மாற்றும், எப்படி நமக்குள் இருந்து பொன்னை வெளியே கொண்டு வரும், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகரியாவின் புஸ்தகம் 4:2 தேவதூதன் சகரியாவிடம் ஒரு குத்து விளக்கை காண்பித்து நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறான். அந்த குத்து விளக்கு முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு. குத்து விளக்குன்னு சொல்லிட்டாலே அது வெளிச்சம் கொடுக்கிறது, அது விளக்குன்னு சொன்னாலே வெளிச்சம் கொடுக்கிறது, அது ஒளியை கொடுக்கக்கூடியது. எங்கே ஒளியை கொடுக்கும்? இருளில் இருக்கும் பொழுது ஒளியை கொடுக்கும். அப்போ இந்த குத்து விளக்கு யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:4, 5, 9 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. குத்து விளக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியது தான். அந்த குத்து விளக்கும் இருளிலே பிரகாசிக்கக்கூடியது தான். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. விளக்கு எரிஞ்சதுக்கப்புறம் இருள் அந்த வெளிச்சத்தை அணைக்க முடியாது. அப்போ விளக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பிடப்படுகிறது. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியினை இயேசுவை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது பண்டிகையின் நாளில் சத்தமிட்டு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-39 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார்,
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாயிருந்தது. இப்போ அவருக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் ஓடுகிறது என்று சொல்ல வாசிப்போம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அந்த ஜீவ தண்ணீர்ங்கிறது அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். என்ன ஆவி வாசிப்போம். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அவர் சொன்னது பரிசுத்த ஆவியை குறித்து. ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி. சகரியாவின் புஸ்தகம் 4:12 பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒளிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டார். அதைத்தான் தேவனாகிய கர்த்தர், இவைகள் 2 சர்வலோகத்தின் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று. அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்பது பொன்னிறமான அபிஷேகத்தை குறிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:4-5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியின் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அந்த ஜீவன் அவருக்குள் இருந்து புறப்படுகிற ஜீவன் யாருக்குள் போய் சேருகிறதோ, ஆண்டவர் சொல்ல அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஜீவ ஒளிங்கிறது தான் தேவனுடைய ஆவி. அது தங்கத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது, தங்க எண்ணெய் வடிகிறதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது. ஜீவ தண்ணீருள்ள நதிகள், யோவான் 7:38-39 என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நல்லா கவனிங்க, இந்த நதிகள் தங்கத்தை பிறப்பிக்கக்கூடியது. ஆதியாகமம் 2:9 வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் முளைக்க பண்ணிடுவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். முதலாவது ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். என்னது விளையுமா? நல்ல கவனி, பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமித கல்லும் உண்டு. பிதோலாகும் கோமித கல்லும் சொல்வது விலையேற பெற்றது, பொன்னினால் உருவாக்கப்படுகிறது. அந்த நதி போகிற இடமெல்லாம் பொன் விளையும். அதே மாதிரி தான் ஜீவ ஆண்டு சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:23 வாசிப்போம்.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று. அப்போ நமக்குள் இருந்து வெளியே வருகிறது ஜீவ ஊற்று. நமக்குள் இருந்து வெளியே வருகிறது ஜீவ தண்ணீர். நல்ல கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜீவ ஊற்று என்று சொல்லப்படுகிறதும் இந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்படுகிறதும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தில் ஒன்று அந்த பொன்னிறமான அந்த தங்கத்தின் வடிவிலே தங்கத்தை போன்ற எண்ணெயை நமக்கு கொடுக்கும்படியாக. அதைத்தான் யோவான் இயேசுவை பற்றி சொன்னான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:16 யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அவர் வந்த நோக்கமே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினிங்கிறது தான் ஜீவ ஊற்று, அதுதான் ஜீவ தண்ணீர். சமாரியா ஸ்திரீட்ட சொல்லுவார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வந்த நோக்கம் இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து தங்கத்தை தங்கத்தை உருவாக்குகிறது. எப்படி ஜீவ தண்ணீர் புறப்படும், எப்படி தங்கம் உருவாக்கப்படும். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1:4-5:8 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் சொன்னா நீ மூழ்கி இருப்பன்னு, கொஞ்சம் இல்லை, கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பளவு இல்லை, முழுவதுமாக மூழ்கி நீந்தி போகத்தக்கதாக. எப்பொழுதுமே அபிஷேகம் கொஞ்சோண்டு பெறக்கூடாது. நல்லா கவனித்துக்கொள்ள வேண்டும். நிரப்பப்படுகிற அனுபவம், முழுகுகிற அனுபவம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைந்திருக்கிற அனுபவம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ அபிஷேகத்தை நீ பெறும் பொழுது உனக்குள்ள இருந்து அந்த அபிஷேகம் வெளியே வரும். அவன் இயேசு சொன்னார், யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாளையில் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீங்க. ஆகையால் நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு. 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். பூமியின் கடைசி பரியந்தம்னா உலகம் முழுவதிலும், உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அதுதான் தங்கம், அதுதான் கோல்டு. உன்னை கோல்டா உருவாக்குறதற்குதான் இந்த தங்க அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2:1-4 பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நல்ல கவனிச்சு, அதுதான் ஜீவ தண்ணீர், அதுதான் ஜீவ ஊற்று, அதுதான் தங்கத்திலான எண்ணெய். அக்னியை பார்த்தீங்கன்னா அது தங்க மாதிரி தான் தெரியும், அது தங்கத்திலான எண்ணெய். அவங்க எல்லாரும் இப்போ பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்த சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய கூட்டம் கூடியிருச்சு. யாருக்கும் அது என்னன்னு புரியலை. 12:13 எல்லாரும் பிரவித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். ஒருத்தராலையும் யாருக்கு இன்றைக்கே ஒருத்தராலையும் புரிய முடியலன்னா அதுதான் முதல் முதல்ல ஆவியான ஒரு பொழிந்தரலப்படுகிற அனுபவம். யாரால புரிந்து கொள்ள முடியும்? எல்லாரும் மீதும் அது ஊற்றப்படுகிறது. எல்லாரும் கடந்து கத்திட்டு கிடக்கிறான், புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசிப்போம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணுகிறது, ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுகிறது. அவங்க நடுவில் பரிசுத்தாவியில் நிறைந்து பேதுரு பேசுகிறான். 14 அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்ப அவனுக்குள் இருந்து பெற்றுக்கிட்டவன், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். என் இயேசு சொன்னாரே, இப்ப அவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுகிறது. பார்க்கிறவங்களுக்கு பேசுறான்னு நினைப்பாங்க, ஆனா அவன்கிட்ட இருந்து நதி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது தங்கத்தை பொன்னை விளைவிக்க கூடியது. நல்லா கவனிச்சுக்கிறங்க, அங்க நிக்கிறவன் அத்தனை பேரும் இருள இருக்கிறவன். ஒருத்தனாலே அதை புரிய முடியல. இதை மதுபானத்தை நறுந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறான். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனசிற்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளின்னு சொன்னானே யோவான். அந்த ஒளி இப்பொழுது வெளியே வருகிறது. அந்த வெளிச்சம் இவன் மூலமாக வெளியே வருகிறது. இவனுக்குள் இருந்து ஒரு ஜீவ ஒளி, ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். 16 இருந்து தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னாரே. அவருடைய ஆவி தங்கம், அவருடைய ஆவி கோல்டு. தெரியுமா, நல்ல கவனிங்க, அதை வச்சுத்தான் பேசுகிறான். வாசிப்போம். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கடைசி நாளில் நடக்கிற சம்பவங்களை சொல்றான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிக்கப்படுவான் சொன்னானே, அதுதான் பொன்னாக மாற்றுகிறது.
அங்கே ஆவியில் தேசம் முழுவதும் பொன் விளைந்ததுன்னு சொல்லி ஆதியாகமத்தில் பார்த்தீங்களே, அது பொன்னை விளைவிக்கக்கூடிய நதின்னு சொல்லி பார்த்துமே. இப்பொழுது அந்த ஜீவ தண்ணீர் பொன்னை விளைவிக்கக்கூடியது. இவன் பேசிக்கொண்டே வருகிறான். 22-23, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்தேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். 36வது வசனம், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அவர்தான் ஆண்டவரும் கிறிஸ்துவும். 33வது வசனம், அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். யாரு பொழிந்தருளினா? அவர். நல்லா கவனிங்க, தங்க நிறமான குத்து விளக்கு. இப்ப அந்த குத்து விளக்குல இருந்துதான் அந்த வெளிச்சம் வெளியே வருகிறது. அந்த குத்து விளக்குல இருந்துதான் உள்ள இருந்த அந்த தங்க நிற எண்ணெய் வெளியே வருது. நடந்தது என்ன? 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது இதே வல்லமை நீ பெற்றுக்கொள்ளுவ. நடந்தது என்ன? 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000, அந்த டிராப்ஸ் அங்கிருந்து வரல. அவன் பேசும் பொழுது துளி அமர்ந்திருந்து வரல. நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் தானே இயேசு சொன்னார். அவனுக்குள்ள இருந்து நதி புறப்பட்டு வருகிறது. அது தங்கத்தை விளைவிக்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளின்னு சொன்னாரே, அத்தனை பேரையும் பிரகாசிக்கிறதுக்கு இப்பொழுது 3000 பேர். 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மதுபானா இருந்திருக்கான்னு சொன்னவங்கதான். நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையின் சொன்னானே, இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் தான். அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது ஐயா. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவளே, அந்த இருளை நீக்கிருச்சு. 3000 பேர் தங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நீங்கள்லாம் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. நீ இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறியா? நீ தங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறாய். நீ தங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறாய். நீ பொன்னாக உருவாக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை தேவ சமூகத்தில் பொன்னாக கொண்டு போய் நிறுத்துறதுக்காகவே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஐயா. அதைத்தான் சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
பனிரெண்டாவது பதினான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம், வாசிப்போம். மறுபடியும் நான் அவரை நோக்கி, இரண்டு பொற் குழாய்களின் வடியாய் தொங்கி பொன் நிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். என்னவென்று கேட்டேன், பதினான்காவது வசனம். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள், பேதுருட்டை இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அவங்க இருதயத்தில் குத்தப்படுறாங்க, அவர்களுக்குள் இந்த ஜீவ தண்ணீர் போகிறது. அவர்களுடைய இருதயத்திற்குள் இருக்கிற இருளை வெளியே கொண்டு வருகிறது. அவங்க ஞானஸ்நானம் பெறுகிறாங்க. நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னாரே, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் வரத்தையும் பெற்று சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டு அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் ஜபம் பண்ணுகிறதிலும் அப்பம் பிற்கிறதிலும் உறுதியாகி தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத கபடம் உள்ள இருதயம் பயிற்சி நல்லா கவனிக்க வேண்டும். அதுதான் அந்த வசனம், வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கபடம் இல்லாத இருதயம், ரட்சிக்கப்படுகிற மக்களை அத்தனை பொண்ணு, அவர்கள் பொண்ணுன்னு சொன்ன அது பிரகாசிக்கிற பொண்ணு. பரலோகத்தில் இவர்களை பொண்ணாக பிரகாசிப்பார்கள் என்று கர்த்தர் தானியேலுக்கு சொன்னார். தானியேலின் புஸ்தகம் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரே நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆகாய மண்டலத்தின் ஒளியை, நட்சத்திர மண்டலத்தின் ஒளியின் சொல்லும் பொழுது தங்கத்தவுடன் நீ பிரகாசிக்கிறவர், தங்கத்தை விட பிரகாசிப்பியா. இயேசு சொன்னாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்ப உன்னை உருவாக்குகிறது, சூரியனை போல உருவாக்குகிறது இந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் அந்த தங்க நிறமான கொத்து விளக்கில் இருந்து வருது. அந்த தங்க நிறமான கொத்து விளக்கை தான் நான் இயேசுன்னு சொன்னேன். வாசிப்போமா, தீத்துவின் புஸ்தகம் 3:7. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த தங்க விளக்கு இதையா, அது பொன்னான விளக்கையா, அது பிரகாசிக்கிற விளக்கையா, அது உனக்குள்ள வரும் பொழுது நீயும் பிரகாசிப்ப. அதில் இருந்து வருகிறது ஜீவ ஊற்று, அநேகரை பிரகாசிக்க வைக்கிறது. பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது பரலோகத்தில் உள்ள ஒரு தங்க பொக்கிஷம். அல்லேலூயா.